மகாத்மா காந்தியா இருக்கட்டும், ரவிதாஸ் ஆகட்டும், எல்லாரும் தீண்டாமைக்கு எதிராக போராடினாங்க இல்லையா? தீண்டாமை எங்கே இருந்துச்சு? இல்ல இவ்வளவு தூரம் இந்த சர்ச்சையை உண்டாக்கியிருக்க எந்த மடாதிபதிகளாவது விளக்கினார்களா? தமிழ்நாட்டில் மடாதிபதிகள் இருக்கட்டும், இந்த சங்கர மடத்தில் இருக்கிறவங்க விளக்கினாங்களா? சனாதன தர்மம்னா என்ன சொல்ல வேண்டியதானே இப்ப இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார். அந்த மக்கள் யாரை மதிக்கின்றார்களோ அந்த அந்த தலைவரை மதிச்சு அவங்கள அப்படியே கவர் பண்ணு. இது ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே, புஷ்ப செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பிரதேச மாநிலம் பீனா மாவட்டத்திலும், அதன் பிறகு சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய ரைகாரிலும் நேற்று நடந்த இரண்டு பொதுக்கூட்டங்களில் அவர் வலிமையாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் என்கின்ற திட்டத்தோடு உருவாகியுள்ள இந்தியா கூட்டணியினுடைய மறைமுக நோக்கம் சனாதன தர்மத்தை அழிப்பதே என்று அவர் பட்டம் சூட்டியுள்ளார். அதாவது, சனாதன தர்மம் என்கின்ற நாம் தொன்று தொட்டு கடைபிடிக்கக்கூடிய அந்த நமது பாரம்பரியத்தை, நமது சிந்தனைகளை, நமது மதிப்பீடுகளை, இவை அனைத்தையும் எது இந்தியா பல ஆயிரம் ஆண்டுகளாக போற்றி வந்ததோ அதனை அழித்து நம்மை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் அடிமை நிலைக்கு தள்ளிவிடுவதற்கான முயற்சி தான், அந்த உள்நோக்கத்துடன் தான் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறார்கள் என்று ரொம்ப ஆழமாக பேசியிருக்கிறார் மோடி. ஆனால் எந்த இடத்துலையும் வந்துட்டு சனாதன தர்மம் என்றால் என்ன அதை அவர் சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் சனாதன தர்மத்தை கடைபிடித்தார்கள், சுந்தரம் எனது பிறப்புரிமை என்று சொன்ன பாலகங்காதர திலகர் கடைபிடித்தார், மகாத்மா காந்தி கடைபிடித்தார், அப்புறம் தலித்து மக்கள் போற்றக்கூடிய ஞானி ரவிதாஸ் அதை கடைபிடித்தார், இவர்களெல்லாம் தீண்டாமைக்கு எதிராக போராடினார்கள். தீண்டாமை எங்கேருந்து வந்துச்சு? அங்கே வாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், ரவிதாஸ் ஆகட்டும், எல்லாரும் தீண்டாமைக்கு எதிராக போராடினாங்க இல்லையா? தீண்டாமை எங்கேருந்து வந்துச்சு? சாதியத்திலேருந்து வந்துச்சு. சாதியம் தானே சொல்கிறது, சதுர்வர்ணம், நால்வகை வர்ணம், பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன் பஞ்சமன் தான் தீண்டத்தகாதவன். நாலு வருடங்கள் தான் வையாரவே அந்த கலப்பில் உண்டானவ கீழ்ஜாதி அவுட்காஸ்ட் என்று சொல்வார்களே, அதான் அந்த அன்டச்சபிலிட்டி. யார் செஞ்சது? யார் யாரெல்லாம் சவர்ணாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சதுர்வர்ணத்தை வந்துட்டு போற்றி போனந்தவர்கள், அவர்கள் சொன்னது என்னது? சனாதன தர்மம் சொல்லுது இதை, அப்படி தானே சொன்னாங்க. சனாதன தர்மம் என்ன ஏது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் உங்களை யாருமே விளக்கலை. மோடி விளக்கலை, அப்புறம் வந்துட்டு மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் விளக்கலை. இல்லை இவ்வளோ தூரம் இந்த சர்ச்சையை உண்டாக்கியிருக்க எந்த மடாதிபதிகளாவது விளக்கினார்களா? தமிழ்நாட்டில் மடாதிபதிகள் இருக்கட்டும், இந்த சங்கர மடத்தில் இருக்கிறவங்க விளக்கினாங்களா? சனாதன தர்மம்னா என்ன சொல்ல வேண்டியதானே இப்போ இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார். இல்லை நாடு முழுவதும் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட அந்த நாலு சங்கர மடங்கள்ல இருந்துட்டு இதுதான் சனாதன தர்மம் விளக்கம் வந்துச்சா? ஏன் வரல? ஏன்னா ரெண்டு தான் இருக்குது. ஒன்று, உண்மையான மெய்யான சனாதன தர்மம் என்பதை சொன்னால் அது மதத்திற்கு அப்பாற்பட்டது, அது மனிதனுடைய ஒரு கடமையை இறையை நோக்கி அவன் ஆற்ற வேண்டிய செயலை பணியை வாழ வேண்டிய வாழ்க்கையை சொல்லக்கூடியது ஒரு பக்கம், அது உண்மை அவ்வளோதான். ஆனால் இவங்க கடைபிடிக்கிறதோடு அது முரண்படும், அதான் இங்கே பிரச்சனை. இப்போ செயின்ட் ரவிதாஸ் இவர் சொல்கிறார் இல்லையா, ஜோதிபா ஃபூலே, இல்லை அண்ணல் அம்பேத்கர், இல்லை தந்தை பெரியார்,
இல்லை நாராயணகுரு அல்லது ஐயா வைகுந்தர் அல்லது வள்ளலார் பெருமான் அல்லது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அல்லது அரவிந்த கோஷ் அரவிந்தர் ஸ்ரீ அரவிந்தர் அல்லது விவேகானந்தர் அல்லது ரமண மகரிஷி யாராவது இவங்களில் யாராவது சதுர்வர்ணத்தை தூக்கி பிடிச்சாங்களா சனாதன தர்மன்றத பேசுனாங்களா சொல்லுங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அது வேற தூக்கி பிடிச்சாங்களா ஏன் தூக்கி பிடிக்கிற அதுதான் ஏன்னா இதை தூக்கி பிடிச்சவங்க எல்லாம் சனாதன தர்மம் தூக்கி பிடிச்சவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம தர்மத்தை சொன்னாங்க அதை வச்சு சாதியை நியாயப்படுத்துகிறாங்க அதை வச்சு சாதிய ரீதியாக அமையக்கூடிய இந்த சமூக கட்டமைப்பை சுரண்டலை நியாயப்படுத்தினார்கள் ஏனென்றால் அது பிராமண மேலாதிக்கத்திற்கு வழிவகுக்கிறது எனவே அதை பண்ணாங்க எனவே இவங்கெல்லாம் மோடியில் எதையுமே பேச மாட்டாங்க அவர் சொல்கிறாரு நமது சிந்தனையில் நமது மதிப்பீடுகளில் ட்ரெடிஷன்ஸ் தட் ஹாவ் கனெக்டட் இந்தியா ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் சொல்லுங்கள் சனாதன தர்மம் தான் இந்தியாவை தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கனெக்ட் பண்ணிச்சுட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் விளக்குங்க எங்கேருந்து உங்களுடைய ட்ரெடிஷனில் தான் இருக்குது உங்களுடைய வேல்யூஸில் தான் இருக்குது உங்களுடைய தாட்ஸில் தான் இருக்குது அப்போது குஜராத்தில் 3000 பேர் கொன்னீங்களே அது வந்துட்டு சனாதன தர்மத்தினுடைய தாட் எஃபெக்ட் அது கேட்குறேன் சனாதன தர்மம் வந்துட்டு மற்ற மதத்தினரை கொல்ல சொல்லுகிறதா அல்லது வேடிக்கை பார்க்க சொல்லிச்சா மணிப்பூரில் ரெண்டு பழங்குடி சமூகத்தை மோத விட்டு வேடிக்கை ஏன் உங்களால் வந்துட்டு தீர்வு காண முடியலை ஏன் நிறுத்த முடியலை இன்ன வரைக்கும் மே 3ஆம் தேதியிலேருந்து இன்ன வரைக்கும் நடக்குது 4வது மாதம் ஏன் உங்களால் தடுக்க முடியல சனாதன தர்மியே நீ செய்ய வேண்டிதானே இல்லை உன் கூட இருக்கிறார் அமித்ஷா உங்களை விட அவர் பெரிய தர்மி எல்லாம் தமாஷ் பேர் வழிங்க நடத்துகிற வேண்டியது தானே அங்கே இருக்கக்கூடிய பிரண் சிங் ஏன் முடியலை ஏன் பகவத் மோகன் பகவத் அங்கே போயிட்டு சொல்ல வேண்டியது தானே நாம் எல்லாம் இந்துக்கள் இதில் என்ன குக்கீஸ் இருக்குது மீத்தீஸ் இருக்குது நாம் எல்லாம் இந்துக்கள் ஒரே சனாதன தர்மா தான் நம்ம இணைக்கிறது சொல்ல வேண்டியதானே அங்கே போய் ஏன் சொல்ல முடியல உங்களால் உங்களுடைய வேலை அதிகாரத்தை கைப்பற்றுவது ஓட்டு வைக்க அதுக்காக ஒருத்தனை ஒருத்தனோட மோத விடுறது உத்தரப்பிரதேசத்தில் யாதவ வேட்பாளர் நிறுத்தினா சமாஜ்வாடி நீங்கள் உடனே ஜாதவ நிறுத்த வேண்டியது இங்கே எங்கே வந்துச்சு சனாதன தர்மா எங்கே இருக்குது சொல்லுவோம் அரசியலில் உன் வாழ்க்கையில் எங்கே இருக்கு சொல்லு இந்த ஏழை தாயின் மகன் போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸுடைய மதிப்பு என்ன எங்கே போச்சு எளிமையான வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நம்மளாம் ஒரு ரூபான்றதே ஒரு பெரிய நிலை என்று நினைக்கக்கூடிய அப்போவே 19வது நூற்றாண்டின் இறுதி பகுதியிலேயே 300 ரூபா சம்பளம் வாங்கினார் ராஜா கிட்ட அவரோட அட்வைசராக இருந்த அரவிந்த கோஷ் பின்னாடி ஸ்ரீ அரவிந்தர் சம்பளம் வாங்கினார் எவ்வளோ 300 ரூபா அவங்களாம் என்ன விதமான அவர் இரும்பு கட்டிலில் படுத்து கிடந்தார் அவ்வளோ பெரிய படிப்பாளி அவரெல்லாம் அதே மாதிரி இன்னொருத்தர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்படி இருந்தார் போனார் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜனில் பேசி ஈட் மீஸ் ஈஸ்ட் மீட்ஸ் வெஸ்ட் என்று சொல்லி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அவர் என்ன பண்ணார் அவர் எப்படி உடுத்தினார் எப்படி வாழ்ந்தார் கையில் காசு சொருவிட்டு தான் போனார் அவர் கத்த கத்தையா இல்லை உங்கள்ட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே காட்டினார் அலங்காரம் காட்டினாரா பதவியில் இல்லைன்னு சொல்லாதீங்க பதவியில் காமராஜர் கூட இருந்தார் ரைட்டுங்களா இயல்பாக சொந்த பணத்தில் தான் கொடுத்தினாரு நேரு உங்களாட்டம் கிடையாது அரசு பணத்தில் என்னாமா மஞ்சள் குளிச்சுட்டு என்னாமா கபடதாரிக்கு வேஷம் போடுறீங்க நீங்கள் அப்போது அரசியல் அதுதான் இங்கே முக்கியம் எது மக்களுக்கு புரியாதோ எது மக்களுக்கு தெரியாதோ சனாதனம் தான் இந்து மதம் இந்து மதம் தான் நம்மளுடையது நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்க விட்டுட்டு இந்த நாட்டுடைய வருவாயெல்லாம் எடுத்து கார்பரேட்டுக்கு தள்ளி விட்டுட்டு இந்த நாட்டு மக்கள் மீது வரியை போட்டுட்டு வேலை வாய்ப்பை உருவாக்குறது எங்கள் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்தை நடத்துறது அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தூய் கார்பரேட்டு கொடுத்துட்றது போர்ட்டில் இருந்துட்டு துறைமுகங்களா விமான நிலையங்களா ரோடா எல்லாத்தையும் தூய் கார்பரேட்டு கொடு எல்லாத்தினுடைய விலையும் ஏற்று தேர்தலில் போய் குறைச்ச மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க மறுபடியும் ஏமாத்தலாம் இந்த ஏமாத்து வரையை தான் மூடி செய்கிறாரு அதுக்கு அவர் எங்கே பயன்படுத்துகிறாரு
சாதனையை சொல்லியில் ஓட்டு கேட்கணும். நீ நாங்கள் 10 வருஷ காலம் இருந்தோம் மத்திய பிரதேச மாநிலத்தில். நீங்கள் வந்துட்டு 47 தொகுதிகள் 47 அதாவது 230 47 தொகுதிகள் பழங்குடியினருக்கான தொகுதிகள், மேற்கொண்டு ஒரு 30 தொகுதிகள் வந்து தாழ்த்தப்பட்டவருடைய தொகுதி 87 தொகுதிகள். பழங்குடியினருக்காக நான் அந்த ஆட்சி என்ன செஞ்சுருக்கு தெரியுமா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுடைய நிலங்களை எல்லாம் நாங்கள் பிடிச்சி அதெல்லாம் கார்பரேட்டுகளில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வளங்களுக்காக மைன்ஸ் அமைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தோம் அப்படி தான் சொல்லணும். யார் கேட்பா? தாழ்த்தப்பட்டவர்கள் என்ன பண்ணீங்க? அம்பேத்கரை கால் மேலே காலை போட்டு அப்படியே ஒரு டிராயிங் எடுத்து அதை எடுத்து நான் காட்டினேன். வேறு யாருமே செஞ்சதில்லை. இதோ இங்கே என்ன செய்கிறாரு மணியன், எப்படி பேசுனார் அம்பேத்கரை? கண்டிச்சாங்களா உங்களுடைய பாஜகவில் யாராவது? இதே மாதிரி தான் அங்கே என்ன பண்ணார், அங்கே பழங்குடி மக்களினுடைய தலைவராக இருந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் பிர்சா முண்டா, அந்த பழங்குடியின தலைவனுடைய சிலையை திறந்து வச்சு அவர் பேசினார். பிர்சா அப்படியே காட்டிக்கிட்டார். அதாவது பழங்குடியினர் யாரை மதிக்கிறாங்களோ அவருடைய சிலையை திறந்துட்ட உடனே மோடி தானே திறந்தார், அவருக்கே நம்ம நோட்டிடுவோம் ஓட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டுருவாங்க. இதான் இவங்களுடைய வேலையை எப்படி பண்ணுற. அதே மாதிரி ஆந்திராலையும் இதே தான் பண்ணார். அல்லூரி சீதாராம ராஜு அங்கே அந்த பழங்குடியினர் அவங்களுடைய ஓட்டு வேணும்னா அந்த மாதிரி பண்ணுறது. தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஓட்டு வேணும்னா அம்பேத்கரை பேசுறது, இங்கே வந்து ஒன்றும் திருக்குறளை பற்றி பேசுறது எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. இப்போ நல்லா அழகாக இங்கே போயிட்டு அதை பேசுங்க, அதுக்கு பொழிப்புரை தான் அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமனுக்கு எழுதி கொடுக்குறாங்கல்ல. இதுதான் நாலடியார், இதுதான் வந்துட்டு சங்க இலக்கியம், இதுதான் தொல்காப்பியம், இதுதான் திருக்குறள், அதை சொல்லிட்டு பொழிப்புரை எழுதிடுறது யூ நோ திஸ் அப்படின்னு அந்த அம்மா கேட்பாங்க. நம்மள யார் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க யாரும் திருப்பி கேட்கறது இல்லை. அதான் எழுதி வச்சுக்கிட்டு பொழிப்புறையோட வச்சுட்டு இருக்கு, சும்மா படிமா படிமாமி அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. சொன்னால் தானே தெரியும், பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது அரை தூக்கத்தில். அதெல்லாம் அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் பேச வேண்டியது. இப்படி தான் மோடியும் பேசுகிறார். அந்த மக்கள் யாரை மதிக்கின்றார்களோ அந்த மதிக்க அந்த தலைவரை மதித்து அவங்கள அப்படியே கவர் பண்ணு, இது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், முருகா, வேல், அங்கே போனீங்கன்னா யார், வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் யார், ஜெய ஸ்ரீராம், இப்படி எல்லாரை பற்றியும் யாரெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அவங்கள உடனே இவங்க தூக்கி பிடிச்சிக்கோம். ஆர்எஸ்எஸ் புத்தகத்தில் நான் படித்தேன் இதெல்லாம். அவங்கள பாராட்டு, அதன் மூலமாக அவங்க வந்துடுவாங்க. பசுபொன் முத்துராமலிங்கத்தவரை பற்றி பேசு, வந்துடுவாங்க. இதுதான் வேலை. ஸோ இப்படியே பண்ணி ஒரு ஓட்டு பேங்கை உருவாக்கி சாதியை முதல்ல உருவாக்கி அதன் மூலமாக தங்களுக்கான வாக்கு இதே தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் தேவேந்திர உர வேளாளர்களை தேவேந்திரர்னு சொல்லி அவங்களுடைய ஓட்டு பேங்கை கன்சர் பண்ணுவாங்களா, இன்னொரு பக்கம் வந்துட்டு முத்துராமலிங்கத்தவர் பாராட்டி மரவர் கல்லர் அவங்களுடைய வாக்குகளை பெற்றுவாங்களா, ரெண்டு ஓட்டையும் வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தில் நிற்பாங்களா ஜெயிப்பாங்களா, இதுதான் கணக்கு, வேறு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்ச? ஒன்றும் செய்யலை. தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்னது? பெரியார் சிலை மேலே தார் ஊற்றுனது, எம்ஜிஆர் சிலைக்கு வந்துட்டு காவி, எம்ஜிஆர் சிலைக்கு காவி ட்ரெஸ் போட்டது, திருக்குறளுக்கு காவி, திருக்குறளுக்கு காவி பெயிண்ட் அடித்தது, இதை தவிர வேறு என்னது இது? ஆக இதுதான் இங்கே மக்கள் புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சிகள் இதுக்கு தான் வருதான். இங்கே திமுக தரப்பில் பேசுகிற பேச்சை வந்துட்டு காங்கிரஸ் ஏற்றுக்கலை, மம்தா ஏற்றுக்கலை, பலரும் ஏற்றுக்கலை. ஆனால் காங்கிரஸில் இன்னொரு பிரிவு கர்நாடகாவில் என்ன சொல்கிறாங்க, இதை சனாதன தர்மம்னு சொல்லிட்டு தாண்டா என்னை வந்துட்டு கோயிலுக்குள்ளேயே விடலை பேசுகிறாருல்ல முதலமைச்சர், என்ன பதில் உங்களுக்கு? ஆக யார் நீங்கள் தத்துவம் பெரிய உண்மையை சொல்லிடலாம், தத்துவம் அப்படி வாழ்க்கை இதுதான்னு சொல்லிடலாம், வேதங்களெல்லாம் நீங்கள் காட்டலாம், வாழறவன் என்ன செய்கிறான், அதை வச்சுக்கிட்டு வாழறத சொல்கிறவன் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறான், அதுதான் இங்கே முக்கியம். அதனால தான் அவங்க எதிர்க்கிறாங்க. எனவே எதிர்ப்புக்கு ஒரு நியாயம் இருக்குது, இருப்புக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன நியாயம் இருக்குது? உனக்கு விளக்கவே தெரியலையே, விளக்கு பார்க்கலாம். மோடி இன்றைக்கு வரக்கூடிய மாங்கி பாத்தில் சனாதன தர்மத்தை பற்றி விளக்கி பேசுவார், சொல்ல சொல்லுங்கள் பாப்போம். எதையும் சொல்ல மாட்டானுங்க, தெரியவும் தெரியாது அவங்களுக்கு. என்ன தேசபக்தி இவங்களாம் தேச போராட்டத்திற்கு பிர்சா முண்டாவும் அல்லூர் சீதாராமராஜும் வந்துட்டு பழங்குடிகள், ஆனால் அவங்க வந்துட்டு வெள்ளையனுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து அவங்க போரிட்டாங்க.
இங்கே அந்த மாதிரி நம்மளுடைய குற்றப்படங்குடியினர் வெள்ளக்காரனால் முத்திரை குத்தப்பட்ட அந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இங்கேயே இந்த தமிழ்நாட்டிலே 69 சமூகங்கள் இருக்குது தெரியுமா? என்னைக்கு அடிமை தலையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விடுதலை போராட்டத்தில் வந்துட்டு போலித்தேவரெல்லாம் வந்துட்டு எதிர்த்தாங்க அப்படின்னோம்னா முதல்ல அங்கே ஆரம்பிச்சுது. வேலுநாச்சியார்கிட்ட வருது, கட்டபொம்மன்கிட்ட வருது, இப்படி வரிசையாக எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா வெள்ளையனுடைய ஆதிக்கத்தை. அப்படியான ஒரு பாரம்பரியம் உண்டு, இந்த நாடு முழுவதுமே உண்டு வெள்ளையனை எதிர்த்து. அதில் போராடாத ஒரு அமைப்பு இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ். வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னாரு இவங்கெல்லாம் குருஜின்னு சொல்லக்கூடிய கோல்வால்கர். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, இது யாருடைய ஏஜெண்டாவும் இல்லை, ஏஜெண்டாலாம் இவங்ககிட்ட தான். கார்பரேட்டு கொள்ளையடிக்க விடுறது, கார்பரேட்டுக்கு எல்லா சலுகையும் தர்றது, மக்கள் மேலே வரியை சுமத்துவது, மேல்சாதி பிராமணர்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு இடஒதுக்கீடு தந்து அவங்களையே வேலை வாய்ப்புகள் இருக்கிற வேலை வாய்ப்புகள்லாம் அரசு பணியில் நிரப்புறது. இதை தான் மோடி அரசுடைய ஏஜெண்டா. இதை தாண்டி மக்களுக்கான ஏஜெண்டா ஒன்றுமே கிடையாது. மக்களுக்கு இவங்க செஞ்சதெல்லாம் கேஸ் விலையை உயர்த்தினது, பெட்ரோல் விலையை உயர்த்தினது, டீசல் விலையை உயர்த்தினது, வேலை வாய்ப்பை அழித்தது, வரிகளை போட்டது, மாநிலங்களுக்கு தகராறு ஏற்பட்டது, மக்களிடையே மோத விட்டது, இதை தவிர வேறு எதுவும் செய்யலை. ஆக எதிர்கட்சிகள் சரியாக பயன்படுத்தி சனாதன தர்மம் என்கின்ற பெயரில் போய் பதுங்கி கொண்டு பேசுவதற்கு வேறு சாதனைகள் இல்லை என்பதற்காக மதவாதத்தை மறுபடியும் மையப்படுத்தக்கூடிய மோடி அமித்ஷா அரசியலை முறியடித்து சங் பரிவாரினுடைய தேர்தல் அதிகார கனவை அவர்கள் சிதைக்க வேண்டும், உடைக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். எனவே மக்களே, இந்த காணொலி காட்சியை, காணொலி பதிவை பரவலாக நீங்கள் பகிருங்கள். அதன் மூலம் நாட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், இந்த நாட்டை மீட்டெடுப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.